கைஸ் நான் நம்ம பார்க்க போகிறது இப்படி எல்லாம் கேட்பாங்களா ரிவிஷனுக்கான வீடியோ தான் பாத்துட்டு ஸ்டாண்டர்டில் தேர்ட் டர்ம்ல இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து லைன் பை லைனாக இருக்க கொஸ்டின்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட் கட்ஸ் வீடியோலாம் நிறையா கொடுத்துருப்பேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே ரிவிஷனுக்காக தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி என்னோட வீடியோஸ் தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்பில் கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம இப்படிக்குள்ள போகலாம் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற பாடலின் ஆசிரியர் தாராபாரதி புதுமைகள் செய்த தேசம் இது பூ பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் தா அப்படிங்கிறத நூட்டே சரி ஓகே புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பாரதம் அன்றைய நாற்றாங்கல் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் தாராபாரதியின் அடைப்பெயர் கவிஞாயிறு தாராபாரதியின் அடைப்பெயர் கவிஞாயிறு பாரதி எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் அதை பற்றி நம்ம எப்படி யாபோச்சுக்கலாம் அப்படின்னா நாற்றங்கள் அப்படின்னா நெல் நெல்லுக்குரிய நாற்றங்கள் அப்படிங்கிறது யாபிச்சிங்க அப்படின்னா நெல்லுக்காட்டுக்கு வந்து விடியல் விடுஞ்சோனே வந்து போயிடுவாங்க வேலைக்கு வந்து விடுஞ்சோனே போயிடுவாங்க எந்த சைடு வந்து விடியல் ஏற்படும் அப்படின்னா கிழக்கு சைடு தான் வந்து சூரியன் உதயமங்களே அசோக்கு இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் விரல் நுனி அளவுக்கு வெளிச்சம் தெரிஞ்சோனே என்ன செய்கிறாங்க நாற்றங்கள் நட போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யாபிச்சுக்கோங்க ஸோ ஓகேவா ஸோ தா தாராபாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் கலை கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னா சிற்ப கூடம் இது வரும் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏன்னா கலைக்கூடமாக காட்சி தருவது எது சிற்பக்கூடம் நூலகம் அப்புறம் கலைக்கூடம் அடுத்து நிறைய இருக்கு இல்லையா அவைகள் இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கலை கூடமாக காட்சி தருவது எது சிற்பக்கூடம் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடந்தது ராஜாஜி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடந்தது ராஜாஜி பாரதியை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி பாரதியை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி காந்தியவர்கள் தமிழ்நாட்டில் செல்ல மறுத்த இடங்கள் எது அப்படின்னா மீனாட்சி அம்மன் ஆலயம் குற்றாலம் என குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் போகணும் இவர் போக காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் செல்ல மறுத்த இடங்கள் மீனாட்சி அம்மன் ஆலயம் குற்றாலம் காந்தி எங்கு வாழ்ந்த போது தமிழ் மொழியை கற்க தொடங்கினார் தென்னாப்பிரிக்கா காந்தி எங்கு வாழ்ந்த போது தமிழ்மொழியை கற்க தொடங்கினார் தென்னாப்பிரிக்கா இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றவர் காந்தியடிகள் யார் பார்த்து சொன்னார் பத்தி சொல்லியிருப்பார் ஊவேசோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றவர் காந்தியடிகள் வேலுநாச்சியார் கற்ற மொழி தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியார் கற்ற மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஐதர் அலி வேலு அளித்த குதிரைப்படை வீரர்கள் ஐந்தாயிரம் ஐதர் அலி வேலுநாச்சியாருக்கு அளித்த குதிரைப்படை வீரர்கள் ஐந்தாயிரம் வேலுநாச்சியாரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை சுதேசி நாவாய் சங்கம் ஆண்டு பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது எப்படி ஆச்சுக்கலாம் பதினாறுல இருந்து பத்து போச்சுன்னா அப்படின்னா மீதம் ஆறு வருது இல்லையா சோ பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மா சென்னைக்கு சென்னைக்கு போது யாருடைய சந்தி யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னா பாரதியார் வ சென்னைக்கு சென்னைக்கு போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டு வந்தார் பாரதியார் பராபரகணி என்ற படையின் ஆசிரியர் தாய் மாணவர் பராபரகணி என்ற படையின் ஆசிரியர் தாய் மாணவர் இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் இதில் லைன் பை லைனாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க டிஸ்கிரிப்ஷன் பால் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருந்தேன் அதையும் பார்த்துருங்க பிளஸ் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இயலில் இருக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துருங்க ஓகேவா ஸோ தாய் பணி பார்த்திங்க அப்படின்னா தலைமை கணக்கர் தாய் பணி தலைமை கணக்கர் எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் தாய் யாரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் கலீல் ஜிப்ரான் எழுதிய நூல் நீங்கள் நல்லவர் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு கலீல் ஜிப்ரான் எழுதிய நீங்கள் நல்லவர் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு புவியரசின் மொழிபெயர்ப்பு நூல் தீர்க்கத்தரசி ஸோ புவினாலே தீர்க்க கொடுகள் கிரேக் அச்சகொடுகள் நிறையா இருக்குல்லையா ஸோ அந்த மாதிரி இதை யாபிச்சுக்கோங்க புவியரசின் மொழிபெயர்ப்பு நூல் தீர்க்கத்தரசி தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்செகத்தினை அழைத்திடுவோம் என்றவர் பாரதியார் எப்படி ஆப்டிக்கலாம் அப்படின்னா பாரதியார் தான் சொல்லுவார் காக்கை குஞ்சு எங்கள் ஜாதியடி அப்படின்னு சொல்லிப்பார் இல்லையா ஸோ அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி லைனில் வரும் அதாவது வீட்டில் சாப்பாட்டுக்காக வச்சுருந்த அரிசி என்ன செய்வார் காக்கைகளுக்கு போட்டுருவார் இல்லையா ஸோ அப்படி ஒருத்தர் ஒரு தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்செகத்தினி அழைத்திடுவோம் அப்படின்னு பாரதியா வந்து சொல்கிறாரு மணி தீவையும் புத்த பீடிகையும் காபல் செய்பவர் தீபத்திலகை மணி தீவையும் புத்த பீடிகையையும் காபல் செய்பவர் தீப திலகை அமுத முன்னொரு காலத்தில் யாரிடம் இருந்தது அப்படின்னா ஆபுத்திரன் அமுத முன்னொரு காலத்தில் யாரிடம் இருந்தது ஆபுத்திரன் மணிமேகலை வந்து முதல் முதல்ல வந்து அமுத உணவு வந்து யார்கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கறத அதுக்குரிய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அமுத சுரப்பி வந்து முன்னொரு காலத்திலிருந்து ஆதரடம் சாரி ஆ புத்திரிடம் இருந்துச்சு அமுத சுரப்பில் முதல் முதல்ல வந்து உணவு விட்ட பெண் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இடையில நான் ஆன்சர் கூட சொல்லிட்டேன் பாருங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்றவர் மணிமேகலை உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்றவர் மணிமேகலை இதே மாதிரி ஒரு லைனு உணவு கொடுத்தோரே உயிர் கொடுப்போர் அப்படின்னு ஒரு லைனில் நம்ம பார்த்துருப்போம் நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோஸ்லாம் வந்து ரிவிஷனுக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துருக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி உணவு கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அது எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் தெரியல அப்படின்னா ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஓகேவா அடுத்து பாருங்கள் எஸ் ராமகிருஷ்ணனின் நூல்கள் என்னென்ன அப்படின்னா தே சாந்திரி கதாபிலாசம் உப பாண்டவம் கால்முளைத்த கதைகள் சாக்ரட்டிஸ் சிவப்பு நூல்கள் ராமகிருஷ்ணன் நூல்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் லைன் பை லைனா இருக்கிற கொஸ்டின்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே இந்த ஷார்ட்கட் அதாவது ரிவிஷனுக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ எஸ் ராமகிருஷ்ணனின் நூல்கள் தேசாந்தரி கதவிலாசம் உபபாண்டவம் கால்முளைத்த கதைகள் சாக்ரடி சிவப்பு நூல்கள் யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் இதுல ரெண்டு இது ஒரே நேமாக இருக்கும் பிந்துசாரர்னு ஒருத்தர் இருக்கிறாரு பிம்பிசாரர்னு இருக்காரு அதனால் அந்த கொஷின்ஸை நான் மறக்காமல் நல்லா ஓகேவா யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி தேசிக விநாயகரின் காலம் கிபி இருபதாம் நூற்றாண்டு தேசிக விநாயகரின் காலம் கிபி இருபதாம் நூற்றாண்டு ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியம் ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதும் லைட் ஆஃப் ஆசியம் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல்வர் இடம்பெற்ற நூல் புறநானூறு தமக்கென ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானை என்றவர் புறநானூறு இந்தியாவில் முதல் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் கைலா சத்தியார்த்தி நல்ல கொஸ்டின் கவனிங்க இந்தியாவில் முதல் முதல் நோபல் பரிசு பெற்றவர் கைலாஸ் சத்தியார்த்தி முதல் முதல நோபல் பரிசு பெற்றவங்க யார் அப்படின்னா அன்னை தரசா அவர்கள் ஓகேவா ஓகே இந்தியாவில் பார்த்தீங்க கைலாச சத்தியார்த்தி உலக அளவில் வந்து ஃபஸ்ட்டு பெற்ற பெற்றோர் வந்து பெற்றோர் வந்தால் தான் ஓகேவா அடுத்து பாருங்க வா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வல்லலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னைத்தரசம் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னைத்தரசம் ஓர் அஃது உயிரிழத்துல தொடங்கு இந்த ஓருங்கிற சொல் வந்து முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அஃது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா உயிரிழத்து தொடங்குற இடத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணு எப்படி ஓர் ஊர் ஓர் அமைச்சர் அஃது இங்கே உள்ளது அது இங்கே உள்ளதுன்னு சொல்லக்கூடாது அஃது இங்கே உள்ளது அதே மாதிரி ஒரு அது அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி வரணும் எடுத்துக்காட்டு ஒரு மரம் ஒரு கடல் அது நன்றாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஓகேவா அடுத்து பாருங்க அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்றவர் தாயுமானவர் ஒரு தாயோட பணி என்ன அப்படின்னா அன்பு செய்யணும் அப்படிங்கிற பணி தான் அந்த பணியை நீங்கள் ஞாபகத்துக்கிங்க அப்படின்னு இந்த லைன் ஈஸியாக வந்துடும் ஏன்னா வள்ளலாரும் தாயுமானவர் வரிகளுமே ரெண்டுமே கொலை ஓகேவா அதனால் அதுக்கான ஷார்ட்கட்டை சொல்லிக்கிறேன் ஸோ அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்ற பாடல் வரியை சொந்தக்காரர் யார் அப்படின்னா தாயுமானவர் வன்புகள் காண்போம் வலிமையை போரில் காண்போம் என்று பாடியவர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் ஆ முத்தரையனார் வன்புகழ் காண்போம் வலிமையை போரில் காண்போம் என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் மலேசிய கவிஞர் ஆமுத்தரையனார் சொல்லோட வகை பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிற சொல்லோட வகை நான்கு பெயர் சொல் வேற சொல்லோட வகை பெயர் சொல்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் சொல்லுவோம் நாங்கள் சொல்லோட வகை பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல்லையும் சார்ந்து வரும் தான் இடைச்சொல் ஆனால் பெயர்ச்சொல் வினைச்சொல் இவைகளின் தன்மையை மிகைப்படுத்தி தருவதுதான் உரிச்சொல் ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸுன்னு நல்லா பார்த்துக்கோங்க பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இவைகளின் தன்மையை மிகப்படுத்தி வருவது மிகைப்படுத்தி வருவது உரிச்சொல் பெயர்ச்சொல்லோட வகைகள் நான்கு சார் ஆறு பொருட்சொல் பொருட்பெயர் இடப்பெயர் காலப் பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இதே மாதிரி என்னோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க ஆல் பில் லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ